கண்ணன் டைரக்ஷன்ல சூர்யா நடிப்புல வெளிவந்த படம் தான் காப்பான். இந்த படம் மக்களிடையில நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே 7.5 crores வரைக்கும் வசூல படைச்சிருக்கு. இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு டீசென்டான கம்பேக் மூவி அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போ இந்த படம் பார்த்தோம்னா 9 crores வரைக்கும் வசூல் சாதனை படைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து சூர்யாவோட அடுத்த படமான சூரரை போற்று படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் எந்த அளவுக்கு வசூல கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஐசரி கணேஷ் ப்ரொடக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி நடிச்சு வெளிவந்த படம் தான் கோமாளி. ஸோ இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெசேஜை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தோன்னா இந்த படத்துடைய ரீமேக் ரைட்ஸை போனி கபூர் வாங்கியிருக்காரு. ஹிந்தியில இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ண போறாங்க. ஸோ ஹிந்தியில ரீமேக் பண்ற இந்த படத்துல ஹீரோவா அர்ஜுன் கபூர் நடிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. போனி கபூர் ஜெயம் ரவிக்கு அவரோட ட்விட்டர் பேஜ்ல நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன் கபூரும் தனி ஒருவன்ல இருந்து கோமாளி வரைக்கும் நீங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களோட படத்துக்கு பெருமை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிந்திலேயே உங்களோட மகிழ்ச்சியை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பை ஃப்ரம் உங்கள் சந்தியா.